அருது படம் வந்து லைஃப்லேயும் சரி ஒரு நடிகனாக சரி ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் ஏன்னா ஒரு லோட்மேன் கேரக்டர் ராஜபாளையத்தில் சிமெண்ட் மூட்டை தூக்குற ஒரு கேரக்டர் அந்த தோற்றமும் சரி அந்த நான் போட்ட அந்த ட்ரெஸ் கைலி கட்டிக்கிட்டு ட்ரௌசர் தெரிகிற மாதிரி லுங்கி கட்டிக்கிட்டு அப்புறம் இந்த பனியன் அந்த அதாவது குத்தி ஷார்ட் ஹேர்கட்டு பியர்டு வச்சுக்கிட்டு எல்லாமே வந்து எனக்கு புதுசா அந்ததான் அந்த சிட்டி விஷால் ஒரு எழுவத்தி ரெண்டு நாட்கள் அந்த படப்பிடிப்பு அன்றைக்கி மறக்கடித்த ஒரு கதாபாத்திரம் ஸோ ஐ ஹேட் டு கம்ப்ளீட்லி சரண்டர் டு முத்தையா ஏன்னா முத்தையோட பாடி லாங்குவேஜ் தான் நீங்கள் பார்க்க போகிற அந்த கதா அந்த மருது கதாபாத்திரத்தோட பாடி லாங்குவேஜ் அவர் வந்து ஒருவேளை வேட்டி கட்டுறது கூட அவரோட ஸ்டைல் தான் அது அந்த சுற்றி கட்டுறதெல்லாம் நான் பார்க்கும்போது இது ரொம்ப நல்லா இருக்கேன் இப்போ வித்தியாசமாக இருக்குது இதுவே நான் பண்ணிடுறேன்னு சொல்லி அவர் பண்ண வச்சு பேச வச்சு தான் நான் அந்த படம் முழுக்க நான் நடித்தேன் ஸோ ம மருது வில் பி லைக் என்ன சொல்கிறது ஒரு புது விஷால் பார்க்க கூடிய ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் யூஸ்வலாக டைரக்டர் வந்து எப்போவுமே அந்த ஹீரோவுக்கு வந்து ஒரு கொஞ்சம் க கம்மி வேலை தான் கொடுப்பாங்க இன்ஃபேக்ட் ஃபஸ்ட் ஃபைவ் டேஸ் அதுக்கப்புறம் ஒன்ஸ் யூ கெட் த ஹேங் ஆஃப் இட் முக்கியமாக அந்த ஊக்கு வச்சுக்கிட்டு ஏன்னா அந்த ஊக்கு வச்சு தான் மூட்டை தூக்குற ஒரு அது ஒரு டூல் ஸோ அந்த ஊக்க வச்சுக்கிட்டு அந்த வேஷ்டி கட்டுறது எல்லாமே அப்படியே மு தேவோட செயல் தான் அது அது அவரோட பாடி லாங்குவேஜ் ஒரு திமிர் இருக்கும் அந்த அந்த ஒரு ஆட்டிடியூடு இருக்கும் அந்த ஊர் ம மக்களுக்கு வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு மாதிரி ஒரு ஆட்டிடியூட் இருக்கும் அது கரெக்டாக அந்த மீட்டர் பிடிச்சிட்டோன்னா ஒரு புதுசாக இருக்கும் நம்ம பண்ணும்போதே நம்மளுக்கே தெரியுது ஏதோ ஒரு புது பாடி லாங்குவேஜ்குள்ளே நம்ம நுழைஞ்சிட்டோன்ற மாதிரி ஸோ எனக்கு சில நாட்கள் வந்து அந்த ஃபுல்லாக சிமெண்ட்டு சாயம் பூசி அந்த மூட்டை தூக்குற சீன் எல்லாம் பண்ணும்போது நிறைய முறை இருபது பேர் இருப்பாங்க என்னோட சேர்ந்து இருபது உண்மையான லோட்மென்னும் இருப்பாங்க நிறைய முறை என்னையே வந்து ஃபீல் அந்த அந்த ஃப்ரேம் விட்டு வெளில போங்கன்னு சொல்லுவாங்க நான் கொஞ்சம் நெலுப்பா உயரமாக இருக்கேன் நீ கொஞ்சம் வெளில போப்பேன் நான் திரும்பினதுக்கப்புறம் தான் ஓ சாரி சார் நீ நீங்கள் தான் ஹீரோ சாரி சார் அப்படின்னு சொல்லி மன்னிப்பு கேட்டிருக்காங்க அஸ்டின் மூட்டை தூக்குறது சாதாரண விஷயம் இல்லை அது ஒரு நேக் இருக்குது ஐம்பது கிலோ வெயிட் வந்து தலையில் சுமையை தாங்கி போகும்போது கொஞ்சம் மாறிடுச்சுன்னா கூட நம்மளுக்கு வந்து ரொம்ப அடிப்படும் ஸ்பைனல் கார்டு ஸோ அந்த ஒரு நேக்கு கற்றுக் கொடுத்தாங்க கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு நாட்கள் எனக்கும் சூரிக்கு வந்து அந்த எப்படி மூட்டை தூக்குறது கற்றுக் கொடுத்தாங்க சூரிய டக்குன்னு அது இது பண்ணிட்டாப்புல ஈஸியாக அந்த நேக்கை அந்த அந்த வித்தை புடிச்சு எனக்கு ரொம்ப சிரமமாக இருந்தது இன்ஃபேக்ட் ஒரு நாள் முழுக்க எனக்கு தலை எனக்கு கழுத்து வலி இருந்தது அந்த ஒரு விஷயம் புதுசாக இருந்தது எனக்கு இந்த படத்தில் வந்து ஒரு பாவட தாவணி போட்டு அந்த ஊர் பொண்ணு எப்படி இருப்பாங்களோ அதே மாதிரி வந்து முத்தையா வந்து ஒரு முகம் வேணும்னு சொல்லி ஸ்ரீதேவியாவை வந்து தேர்ந்தெடுத்தார் ஃபர்ஸ்ட் டைம் நான் ஸ்ரீதேவியோட ஒர்க் பண்ணுறேன் இன்ஃபேக்ட் இட் வாஸ் ரியலி நைஸ் அந்த ஹைட்டு விட வந்து கலர் தான் இந்த படத்துலேயே வந்து ரொம்ப வெள்ளையாக இருக்கிற ஒரே நபர் வந்து ஸ்ரீதேவியா தான் மற்றபடி எல்லோரும் வந்து கருகருன்னு ஃப்ரேம் முழுக்க இருப்பாங்க அதில் சொல்லவே தேவையில்லை நானும் சூரியும் ஆர்கே சுரேஷும் ஸோ நீங்கள் நீ உங்களுக்கே தெரியும் ஒரு ரிலீஃபாக இருக்கும் ஸ்ரீதேவியாக வரும்போதெல்லாம் ரொம்ப ரிலீஃபாக இருக்கும் படத்தில் மற்றபடி எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் இந்த படத்தில் ஈக்குவல் டு மேல் கேரக்டர்ஸ் ஃபீமேல் கேரக்டர்ஸ் அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருப்பாங்க இந்த படத்தில் அது ஸ்ரீதேவியாக இருக்கட்டும் அவங்க அம்மா கேரக்டராக இருக்கட்டும் எங்கள் அப்பாத்தா கேரக்டராக இருக்கட்டும் லேடிஸ் வந்து இந்த படத்தில் வந்து முத்தையாக காட்டின விதம் வந்து எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது ஆக்சுவலாக அடிச்சிருக்காங்க அதட்டியிருக்காங்க ரொம்ப அதாவது ஹீரோ என்னெல்லாம் பண்ணணுமோ அதெல்லாம் ஹீரோயின் பண்ணியிருக்காங்க பட் அதான் சொன்னோ அந்த கேரக்டரைசேஷன் தான் ஒரு போல்டான ஒரு ஒரு பொண்ணுனா இப்படி தான் இருக்கணும் போல்டாக இருக்கணும் எல்லாமே வந்து ஆம்பளை தான் பண்ணணும்னலாம் அவசியம் இல்லை பெண்களும் வந்து குரல் கொடுக்கலாம் ஏதாவது ஒரு நல்லதுக்காக குரல் கொடுக்கலாம் கெட்டது நடக்கும்போது குரல் கொடுக்கலாம் அந்த மாதிரி ச சில விஷயங்கள் வந்து நம்ம ஸ்க்ரீனில் பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும் இன்ஃபேக்ட் ஸ்ரீதேவ்யா வந்து ஒரு கோவக்காரியாக வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு காட்டி அது மெலோடோனாகி பொண்டாட்டியாக வரும்போது செகண்ட் ஆஃப் வந்து அது கம்ப்ளீட்டு கான்ட்ராஸ்ட் ஒரு கேரக்டரைசேஷன் வந்து இஸ் டன் அ ரோல் வெரி வெல் ஒரு அப்பத்தாக்கும் ஒரு பேரனுக்கும் நடக்கிற அந்த எமோஷ்னல் ரிலேஷன்ஷிப் தான் அதுதான் கரு இந்த படத்துக்கு பட் அடிப்படையில் வந்து ஒரு சோஷியல் மெசேஜ் இருக்குது அதாவது அதான் பெண்களில் வந்து அதாவது அப்யூஸ் ஆன் விமன் ஃபிசிக்கல் அப்யூஸ் ஆர் வயலன்ஸ் அகேன்ஸ்ட் விமன் வந்து தடு தடுக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் அது போக வந்து விமன் ஆல்சோ ஹாவ் த ரைட் டு ஸ்டாண்ட் அப் இந்த சொசைட்டி இந்த சொசைட்டியில் வந்து பெண்களுக்கும் ஒரு இடம் இருக்குது அப்படின்றது ரொம்ப தைரியமாக அதாவது ரொம்ப சிறப்பாக காட்டியிருக்காரு அந்த நடித்த பெண்களும் வந்து ரொம்ப சிறப்பாக அது செயல்பட்டிருக்காங்க செயல்பட்டு இருக்காங்க என்னை வந்து நடிக்க போறது அப்படின்னு எனக்கு தகவல் சொல்லும்போது அப்படியா நல்ல விஷயம் நான் ரொம்ப நல்ல விஷயம் ஏன்னா நாங்கள் ரெண்டு பேர் நடித்ததே இல்லைன்னு ப்ளஸ் ஒரு சுவாரஸ்யம் எப்போவுமே இருக்கும் நான் அதுதான் நான் கண்ணால் பார்த்தேன் ரெண்டு பேரும் ஷூட்டிங் ஸ்பாட்டில் சந்திக்க போகிறதுக்கு முன்னாடி ஏதோ ரெண்டு பேர் சண்டை போட்டுக்கு போகிறாங்க அடுத்த ரெண்டு நிமிஷத்துலன்ற மாதிரியே ஊர் மக்கள் ஊர் மக்கள் அதுதான் ஹைலைட்டு அளவுக்கு நடிகர் சங்கம் தேர்தல் வந்து போய் ரீச் ஆயிருக்குன்னு அன்றைக்கி தான் நான் உணர்ந்தேன் பெண்கள் அம்மாக்கள் எல்லாம் பெரியவங்க எல்லோரும் நின்றுட்டு அப்படியே பார்க்குறாங்க ஏதோ ஆமாம் இப்போ பாரு என்ன நடக்க போகுது பாருன்னு ஆனால் ரெண்டு பேரும் எங்களுக்கு அந்த அந்த உணர்வு இல்லை வந்தோம் டைலாக் பார்த்தோம் இதில் என்ன ஒரு நல்ல ஒரு அம்சமான விஷயம்னா ராதாரவியண்ணா அந்த டைலாக் கொடுக்கும்போது நான் எதிர்பார்த்தது வந்து அவர் பேச மாட்டார் இருந்தான் பட் அவ்வளோ ஸ்போர்ட்டிவாக அது பேசி இல்லை தம்பிக்கு இப்படி பேசினா நல்லாயிருக்கும்னு அதில் வந்து ஒரு திருத்தம் சொல்லி அது அந்த சீனே வந்து சுவாரஸ்யப்படுத்திட்டார் தட் இஸ் தட் இஸ் த மெச்சூரிட்டி ஆஃப் ராதாரவியண்ணா இல்லை அது நீங்கள் இந்த கேள்வி முத்தையாக தான் கேட்கணும் ஏன்னா அவரோட வசனம் என்ன சொன்னாலும் வந்து நான் பண்ண வேண்டிய கட்டாயம்னு சொல்ல மாட்டேன் என்னோடய டியூட்டி அது ஏன்னா எனக்கு கதை பிடிச்சிருந்தது திரைக்கதை பிடிச்சிருந்தது வர ப கதாபாத்திரங்கள் யாருன்றது சொல்லிட்டாங்க அதில் வர சுவாரஸ்யங்கள் வந்து நான் நான் விரும்பி நான் பேசினேன் முக்கியமாக என்ன பார்த்து ஒரு வசனம் பேசுவோம் அதை நீங்கள் ஸ்க்ரீனில் தான் நீங்கள் பார்த்து ரசிக்கணும் எனக்கு இந்த ஃபார்முலா இதெல்லாம் தெரியாதுங்க இப்போ கூட பிளாங்க் இப்போது நான் பிளாங்காக இருக்கும்போது மிஷ்கின் சார் வந்து ஒரு கதை சொன்னார் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அது அதுக்கப்புறம் தான் தெரியும் வந்து அது ஒரு வேற ஜானருன்ட்டு ஒரு டிடெக்டிவ் ஒரு படம் பெயரே துப்பறிவாளன் எனக்கு ரொம்ப பிடிச்சது இது மிஸ் பண்ணவே கூடாதுன்னு அதே மாதிரி நான் டெம்பர் படம் தெலுங்குல பார்க்கும்போது இது பண்ணால் இந்த அந்த அந்த படத்தில் வர சோஷியல் மெசேஜ் எல்லாம் அதாவது இந்தியா முழுக்க வந்து எல்லா எல்லா நுக் அண்ட் கார்னருக்கு போய் சேரணுன்றது தான் என்னோடய ஆசை அதனால தான் நான் தமிழில் வந்து நான் பண்ண போகிறேன் அந்த படம் எனக்கு அப்போ கூட எனக்கு தெரியாது இந்த மாதிரி ஒரு ரீமேக் பண்ணலாமா அப்படின்னு முத்தையா படம் வரும்போது கூட எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ரூரல் சப்ஜெக்ட் பண்ணணும்னு தான் ஆசை இருந்தது தவிர முத்தையா வருவார் இந்த மாதிரி கதை சொல்லுவார் அப்படின்றது கூட எனக்கு தெரியாது ஸோ ஐ டேக் இட் பை த டே பிளாங்காக இருப்பேன் எனக்கு அடுத்தது இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா டெஃபினட்டாக வந்து நான் ஆன்டி ஹீரோ அப்படின்றது ரொம்ப நாளாக எனக்கு எனக்குள்ள ஒரு ஆசை அந்த ஆன்டி ஹீரோ ஸ்கிரிப்ட் மாதிரி ஒன்று பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின் தான் எனக்குள்ள ஒரு ஒரு விஷயம் நம்ம வந்து சினிமா ஒரு கற்பனைன்னு சொல்கிறோம் அப்படி வந்து கற்பனை இருக்கும் ஆனால் எதை வச்சு கற்பனை பண்ணுறதுன்னு ஒரு ஒரு தீம் வேணும் நீ நம்ம பேப்பர் படித்தாலே போதும் தினம் ஒன்று இப்போ கூட வந்து ஐநூற்றி எழுபது கோடி ரூபா வந்து ஒரு மூணு கண்டெய்னில் மாட்டிடுச்சின்னு சொன்னாங்க அது கண்டிப்பாக ஏதோ ஒரு படத்தில் கண்டிப்பாக வரப்போகுது ஏன் சொல்ல முடியாது சுராஜ் சார் படத்துலையும் வரதுக்கான வாய்ப்பும் இருக்குது கத்தி சண்டையில் அது ஓ இட்ஸ் இட்ஸ் எ ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் ஆஃப் வாட் ஹேப்பன்ஸ் இந்த சொசைட்டி எவ்வளோ சுவாரஸ்யமாக இருக்கும் பட் எனக்கு ஐ டோன்ட் ஹேவ் அ பிளான் என்னோடய பிளான் வந்து இப்போ கரண்ட்டாக நான் சொன்ன இந்த மூணு படங்கள் கத்தி சண்டையும் சரி துப்பறிவாளனும் சரி அடுத்து டெம்பர்ரிமேக்கும் சரி இந்த படத்தில் என்ன சுவாரஸ்யம்ன்றது மேக்ஸிமம் அதை என்டர்டெயின்மெண்ட் வேல்யூட எப்படி கொண்டு போய் சேர்க்கறது தான் என்னோடய நோக்கம் பட் ஐ ஹேவ் எனக்கு அதில் அது அது நல்லதோ கெட்டதோ எனக்கு தெரில ஐட் ஐ டோன்ட் பிளான்ல தட் இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் நான் ரீசெண்ட்டாக நான் கற்றுக்கிட்ட ஒரு விஷயம் வந்து தோன்ற விஷயங்கள் பண்ணிடணும் அது நல்லதோ கெட்டதோ அது வந்து எனக்கு சர்ச்சைக்குரிய விஷயமா இருக்கலாம் பட் நல்லது பண்ணணும் அப்படின்ட்டு மனசார ஒரு விஷயம் தோணும் போது நான் நான் பண்ணணும்னு ஐ டோன்ட் வாண்ட் டு வெயிட் ஸோ அது அதுதான் எனக்கு பப்ளிசிட்டி வந்து விஷால் இப்படி பண்ணா அப்படின்ற பேப்பரில் படிக்கிறத விட என்னோடய ஆசை என்னென்னா அது படிச்சுட்டு ஒரு பத்து பேராவது இது பண்ணியிருக்காங்க அப்படின்ற இன்னொரு செய்தி வந்ததுன்னா நான் வந்து அந்த பத்து பேர் காலேயே விழுந்துருவன் அதுதான் என்னோட நோக்கமே இந்த செய்தி வரணும் இத்தனை செய்திகள் வரணும் அப்படின்றதுக்காக பண்ணலை பட் ஏகப்பட்டது பண்ணணுன்றது ஒரு ஆசை அவ்வளோதான் இப்போ நீங்கள் அரசியலுக்கு வர போகிறீங்களா அப்படின்ட்டு நிறைய யங்ஸ்டர்ஸ் கிட்ட கேட்கும்போது அது ஏதோ ஒரு ஏலியனேட்டட் ஒரு ப்ரொஃபஷன் மாதிரி பார்க்குறாங்க அரசியலா எங்களுக்கு வேணாம் ஐயா அது அப்படின்னு பாதி பேர் சொல்கிறாங்க நாங்கள் ஏன் அரசியலுக்கு வரணும் அப்படின்னு சரி அரசியல் அகேன் பாலிடிக்ஸ் இஸ் ஆல்சோ அ ப்ரொஃபெஷன் அது ஒரு ஹா ஜஸ்ட் லைக் ஆக்டிங் ஜஸ்ட் லைக் டாக்டர் ஜஸ்ட் லைக் லாயர் அந்த மாதிரி ஆக்ட் அரசியல் கூட ஒரு ப்ரொஃபஷன் இப்போ நான் இருக்கிற ப்ரொஃபஷனில் ஒரு எம்எல்ஏ விட அதிகமாக நான் சம்பாதிக்கிறேன் ஒரு எம்எல்ஏ விட நான் வந்து முடிஞ்ச அளவுக்கு நான் நல்லது பண்ணுறேன் ஒரு எம்எல்ஏ விட எனக்கு நான் நல்ல பேர் புகழ் இருக்குது ஸோ அந்த வகையில் வந்து எனக்கு இப்போது வந்து நான் தக்க வைக்க வேண்டியது என்னோடய என்னோடய ப்ரொஃபஷன் இந்த ப்ரொஃபஷனை தக்க வச்சா கண்டிப்பாக ஒரு நாலு பேருக்கு வந்து நல்லது பண்ண முடியும்னு நம்பிக்கை இருக்குது நான் ஐ ஷுட் நாட் பி அ ஜாக் ஆஃப் ஆல்ட்ரேட்ஸ் இது வந்து என்னோட என்னோட துறை முதல்ல என் துறையை நான் வந்து சுத்தம் படுத்தணும் சினிமா துறை வந்து எனக்கு சோறு போட்ட தாய் ஸோ நிறைய விஷயங்கள் இருக்குது நான் சரி கட்டுறது ஐ ஹாவ் டு மூவ் ஃபார்வர்ட் அண்ட் அதெல்லாம் கொஞ்சம் சரி கட்டிட்டு இந்த சினிமா துறை நல்லபடியாக இருக்கணுன்றது தான் என்னோடய நோக்கம் ஸோ அரசியல் வந்து டு பி ரியலி ஆனஸ்ட் இப்போதைக்கு இல்லை செல கட்டி வந்தாலும் அழகு அவ வெள்ள அவட்டி ஒண்ணு ஒன்னு கட்டி கொண்டாலும் அழகு கட்டி என்ன முட்டி கொண்டாலும் முடி அழகே முன்னே வந்தா தான் முழு அழகே கொல்லாம எனக்கு வரலக் வந்து என்னோட சைல்டுஹுட்லேருந்து என்னோடய க்ளோஸ் ஃப்ரெண்ட் கிட்டத்தட்ட பல வருடங்களாக ரெண்டு பேரும் வந்து வி எம் நோன் ஈச் அதர் லைஃப் எப்படி போ அதான் நான் சொன்னேன்னே நான் என்றைக்குமே என்னோட மேரேஜின்றது வந்து இன்னும் மைண்ட் செட் வரல என் இன்றைக்கி நான் உங்களோட பேசிட்டு இருக்கும்போது எனக்கு இப்போ எனக்கு கல்யாணம் ஆசை இருக்குன்னா நான் இப்போயே நான் சொல்லிவிடுவேன் எனக்கு ஒரு ட்ரீம் இருக்குது அந்த ட்ரீமை நான் நிறைவேற்றுற வரைக்கும் நான் ஓய மாட்டேன் அதுதான் என்னோட அதாவது நம்மளோட நடிகர் சங்கத்தோட கட்டிடம் டூ தௌசண்ட் எயிட்டீன்த் ஜனவரி ஃபோர்டீன்த் அந்த திறப்பு விழா வந்ததுக்கப்புறம் ஜனவரி ஃபிஃப்டீன்த்தே நான் அறிவிப்பேன் என் கல்யாணம் எப்போன்னு ஜாமி வந்து இப்போ பார்த்தீங்கன்னா டார்சனை விட டாட்ஸன் கூட வந்து அவ்வளோ பாடி இருக்காது நம்ம ஜாமிக்கு தான் வந்து பாடி ஏற்றி இருக்கான் அவன் அவன் டூ ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ப படத்தில் வந்து மும்முரமாக இறங்கியிருக்கான் அவன் அப்படி தான் அவன் ஒரு படத்தில் வந்து இது நல்லா வரப்போகுதுன்னு நினச்சான்னா அவன் வந்து டோட்டலாக கட் ஆஃப் ஆகி அவன் ஃபிட்னஸ் ஃப்ரீக்கு அவன் வந்து இஸ் லுக்கிங் ரியலி ஆசம் இப்போ ஃபிசிக் வைஸ் ஸோ அந்த படத்தில் வந்து பிஸியாக இருக்கான் வாடா குரல் கூடுறா பயிர்சிக்கின்னா டக்குன்னு வந்துட்டான் எனக்கு வந்து மீட்டிங்கில் உட்காந்து குரல் கொடுத்தான் அந்த வகையில் வந்து என்றைக்குமே அது எனக்கு ஒரு பாக்கியம் அது ஸோ ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டேன்னா இம்மிடியேட்டாக ஒரு நல்ல விஷயம்னால் கண்டிப்பாக வந்து கூட நிற்பாங்க மற்றபடி இஸ் பிஸி வெரி பிஸி வித் இஸ் மூவி இனிமேல் வந்து பைரசி ஒழிக்கிறதுக்காக தான் ப்ரொடியூசர் கவுன்சிலும் நடிகர் சங்கமும் சேர்ந்து இதுக்கு ஒரு முடிவு கட்ட போகிறாங்க அலாங் வித் அதர் பாடிஸ் ஸோ மருது படம் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து திருட்டு விசிடி எடுப்பாங்க அந்த தேட்டரில் ஆனால் அந்த தியேட்டர் மட்டும் எடுத்தாங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து நான் அந்த தேட்டருக்கான தண்டனை அது எங்கே வேணாலும் இருக்கட்டும் அந்த தியேட்டரோ தியேட்டர் ஓனரோ இல்லை தேட்டர் சார்ந்த அந்த நபர்களோ கண்டிப்பாக வந்து நான் அவங்களுக்கு தண்டனை கிடைக்கிற வரைக்கும் நான் ஓய மாட்டேன் ஒவ்வொரு படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி நான் அவங்கள சந்திக்கிறேன் என் படத்துக்கு வாங்கன்னு நான் சொல்லியிருக்கேன் தியேட்டருக்கு போய் படம் பாருங்கன்னு சொல் சொல் சொல்லியிருக்கேன் அதுவும் நீங்கள் எதிர்பார்ப்பீங்க இதுதான் இந்த நடிகன் சொல்லுவான்னு பட் அதை தாண்டி ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன் எஜுகேஷனுக்கு வந்து நீங்கள் முக் முக்கியத்துவம் கொடுத்து நீங்கள் உதவுனீங்கன்னா ஒரு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு குழந்தைக்கு வந்து எஜுகேஷன் நீங்கள் கொடுத்தீங்கனாலே அது போதும் ஸோ ப்ளீஸ் ட்ரை அண்ட் டூ இயர் பெஸ்ட் ஃபார் த சொசைட்டி லவ் யூ ஆல் காட் ப்ளஸ்